வெல்கம் டு விஷன் அகாடமி. நேற்று பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக காவல்துறையில் இம்மாதம் 1ஆம் தேதி நிறுவப்படி அனைத்து பதவிகளுக்கும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் 124,235 ஆகும். இதில் பணியில் உள்ளவர்கள் எண்ணிக்கை 113,586 ஆகும். தற்போது காலியாக உள்ள பணியிடங்கள் 10,649. மேலும் 5,538 இரண்டாம் நிலை காவலர்கள், 1,480 சார்பாய்வாளர்கள், 34 டிஎஸ்பிகள் தேர்வு செய்ய அறிவிக்கை வெளியிடப்பட உள்ளது. மேலும் 56 டிஎஸ்பிகள் தேர்வு செய்வதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இவர்கள் அனைவரும் பயிற்சி முடித்து பணியில் சேரும்போது தற்போது உள்ள காலி பணியின் எண்ணிக்கை கணிசமாக குறையும். அதேபோல் தீயணைப்பு துறையில் உள்ள காலி பணியினை நிரப்ப 1,434 புதிய தீயணைப்போர் நியமனம் செய்யப்பட உள்ளனர். மீதமுள்ள தீயணைப்போர் பணிகள் விரைவில் நிரப்பப்பட உள்ளனர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்ஐ ரெக்குயர்மெண்ட்டும் அப்புறம் கான்ஸ்டபிள் ரெக்குயர்மெண்ட்டும் அப்புறம் டிஎஸ்பி ரெக்குயர்மெண்ட்டும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா 1,480 போஸ்டிங் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டிஎஸ்பி 34. இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று சட்டசபையில் காவல்துறை மீதான விவாதத்தில் வந்து பேசும்போது இந்த அறிவிக்கை வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். இதை மாதிரி உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணால் எங்கள் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.